ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை அரசியலில் ஜொலிக்க, அரசு அதிகாரியாக அரசு நிறுவனங்களில் வேலை செய்ய, அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு குறியீடை நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியமாகும். யார் யாருக்கு அவர்களுடைய ஜனனஜாதக காலத்தில், அதாவது அவங்க கட்டத்தில் ராஜகிரகங்கள் வலுத்திருக்கின்றதோ அவர்கள் அரசு நிறுவனங்கள், அரசு சம்பந்தப்பட்ட துறைகள், அரசாங்க வேலை அல்லது அரசு அதிகாரியாவது, அரசியல் செல்வாக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தினால் அரசு வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சாத்தியமாகும். உங்க கட்டத்திலையும் அது தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். ஜோதிடத்தில் சூரியனையும் சந்திரனையும் ராஜாராணியாகவும் ராஜகிரகங்களாகவும் சொல்வதுண்டு. அந்த சூரியன் தான் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு மிக முக்கிய கர்த்தா. ஏன்னா சூரியன் அப்படின்னா நவகிரகங்களின் ராஜா, அரசு, அரசாங்க அதிகாரி, அரசியல்வாதி, முதல்வர், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து சூரியனின் காரத்துவம். சூரியன் உச்சமாகக்கூடியது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சமாவார். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய குறியீடை நாம் பயன்படுத்தினோமானால் நமக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அரசியல் செல்வாக்கு, அரசியல் புகழ், அரசியல் மூலமாக லாபம், பணம் இது எல்லாமே கிடைக்கும். அப்போ குதிரைகள், இரட்டை குதிரைகள் அஸ்வினி நட்சத்திரத்தோட குறியீடு சிம்பிள். அஸ்வினி குமாரர்கள் தான் அந்த இரட்டை குதிரைகள். அதுவுமே வந்து அந்த காலத்தில் வந்து புராண காலத்தில் நவகிரக இதில் அந்த கதை இருக்கின்றது. சூரிய குமாரர்கள் தான் அஸ்வினி குமாரர்கள். சூரியனுக்கும் அவரின் மனைவிக்கும் பிறந்தவர்கள் தான் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அவர்கள்தான் இரட்டையர்கள். எனவே அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த குதிரையின் வடிவத்தை இரட்டை குதிரையாக இருக்கலாம், அல்லது ஏழு குதிரையை கூட நீங்க வீட்டில் வந்து தெற்கு பக்க சுவரில் மேற்கு பார்க்க நீங்க ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா செல்வ வளம் உண்டு, பணவரவு உண்டு. உங்களுடைய குதிரை வந்து ஓடுற மாதிரி இருக்கணும், குதிரை நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது, தலை குனிந்து இருக்கக்கூடாது, அது அப்படி ஒரு ஃப்ளோ ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கணும், அப்படி பறக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னாலே அந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்களானாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் ஒரு குதிரை வீரனை போல, ஒரு குதிரையை போல நீங்களும் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்பது அர்த்தம். எனவே அரசு வேலை கிடைக்க வேண்டும், அரசியலில் ஈடுபட வேண்டும், அரசியலில் ஒரு செல்வாக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே குதிரை புகைப்படத்தை உங்கள் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். குதிரையின் பொம்மை அல்லது குதிரை படம் இதை வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மிகவும் சிறப்பாக அது செயல்படும். நீங்க வந்து ஒரு ராஜாவை போல், ஒரு ராஜனை போல நீங்கள் அந்த குதிரைப்படத்தை வைத்துக் கொண்டால் மாறிவிடுவீர்கள், அரசியலில் ஜொலிப்பீர்கள், அரசியலில் செல்வாக்கு கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், அரசாங்க அதிகாரி ஆக முடியும், அரசு துறையில் லாபம் ஈட்ட முடியும், அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த இரட்டை குதிரைகள் அல்லது ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வரம் வருகின்ற சூரிய பகவான், அருணனுடன் இருக்கக்கூடிய சூரிய பகவான், அந்த புகைப்படத்தை கூட ஓட்டலாம், இல்ல ஏழு குதிரை ஓடுற மாதிரி ஓட்டலாம், இல்ல ரெண்டு குதிரை ஓடுற மாதிரியான குதிரைப்படத்தை நீங்கள் ஓட்டலாம், இல்ல ரெண்டு குதிரை அப்படி கால தூக்குனாப்புல மேல பார்க்க அப்படி ஒரு ஆக்ஷன்ல இருக்கும், அதை கூட நீங்க ஒட்டி விடுறது உங்களுக்கு சிறப்பை தரும். இதை நீங்க செய்தீர்களானாலே நன்மையே. அது மட்டுமல்லாமல் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஊர் அல்லது பிளேஸ், இடத்தை சுட்டி காட்டுவது. அப்போ ஒரு மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது மாநிலத்தின் தலைநகரம் அல்லது ஒரு நாட்டின் தலைநகரம் அல்லது ஒரு நாட்டு புகைப்படம், இந்த மேப்பை நீங்க ஒட்டி வச்சீங்கன்னா கூட அது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு தொய்வில்லாமல் அது கிடைப்பதற்கான வழிவகையை தரும். ஸோ எல்லாருமே வந்து அந்த மாவட்ட தலைநகரமோ, மாநில தலைநகரமோ, அல்லது நாட்டின் தலைநகரமோ, அல்லது உலக வரைபடத்தில் உங்களுடைய நாட்டையோ நீங்க ஒரு மேப்பை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா
மிகவும் நல்லது. அது உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே கிடைப்பதற்கு பூர்த்தியாகும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையிலிருந்து.